Eva's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு another interesting ஆன சுஜி கேக் ரெசிபி பார்க்க போறோம். கேசரி கேக். இதுக்கு கேசரி கேக்னு நானே பேர் வச்சிருக்கேன். சோ இந்த சுஜி கேக் வந்துட்டு கேசரி ஃப்ளேவர்ல இருக்க போது. இன்னைக்கு 1 கப் ஃபைன் ரவா நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபைன் ரவா இது நான் வறுக்கல, ஒன்றும் செய்யல, அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ இந்த ரவா கூட இங்கே 1 கப் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபுல் கிரீம் மில்க் இந்த ரவாவில் இப்போ முதல் நம்ம ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ நல்லா ஊறுட்டோம் இந்த ரவா, அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும் நம்ம பேக் பண்ணுறதுக்குள்ளே. ஓகே, இது இப்போ அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆச்சு, இந்த சூஜி நல்லா சூக் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓவர் நான் கொஞ்சம் இது வந்து நெய் கீ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இது குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கார்ன் ஆயில். ஸோ கேசரி ஃப்ளேவரில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கீ எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அது கூட கொஞ்சம் கெஸ்த சுகர் போட்டு இப்போ நம்ம நல்லா கையிலே பீட் பண்ணிக்கலாம். இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் லேசாக கொஞ்சம் கரையணும். இந்த கெஸ்த சுகர்லாம் ஒரு முக்கால்வாசி கரையிற வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் மிக்சர் கூட பாய்க்கலாம், ஓ ஈவன் யூ கேன் யூஸ் ஐசிங் சுகர் ஆல்சோ. ஓகே, அடுத்து இதில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த சுஜியை அதில் போட்டுக்கலாம். கேசரி கேக்னால நான் கொஞ்சம் எல்லோ கலர் அந்த சூஜியில் போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப்ஸ் மாதிரி பார்த்துக்குங்க. கல் குறவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுக்கேன். சலிச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், நெக்ஸ்ட் கேசரி நம்ம செய்கிறப்போ கேஷ்யூ நட்ஸும் கிஸ்மிஸும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கும் நான் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து ஸ்மாலாக வெட்டியிருக்கேன், இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன்.
கிஸ்மிஸும் அதே மாதிரி ஸ்மாலாக தான் வெட்டியிருக்கேன். இது ரெண்டையும் நெய்யில் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மாதிரி போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். ஜென்டலாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்வை இப்போ நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இந்த கேக் நான் 6 இன்ச் கேக் டின்ல ஊற்றிருக்கேன். வி ஷால் பேக் திஸ் ஃபார் 1 hour 160 degrees Celsius. கேக் பவன்லேருந்து எடுத்தாச்சு. நான் ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் தான் பேக் பண்ணேன். 50 மினிட்ஸில் இந்த கேக் இஸ் டன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கேக் வந்துட்டு இந்த கேக் டின்லே ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் இதிலே இருக்கட்டும். அப்புறமேல நம்ம ஒயரை மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த கேக் பாரிச்சு வெட்டி பார்க்கலாம். நான் பிக் பிக் பீசஸாக தான் இதை வெட்ட போகிறேன். அழகாக இருக்கு பாருங்க, உண்மையிலே கேசரி மாதிரியே இருக்கு. நீங்களும் இந்த கேசரி கேக் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணின ஃபர்ஸ்ட் அட்டெம் இது. ஐ திங்க் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு முன்னுக்கு நான் பண்டங் சுஜி கேக் கூட போட்டிருந்தேன், எக்லெஸ்ஸாக. அது ஒரு 2 சிஸ்டர்ஸ் செஞ்சுட்டு எனக்கு படம்லாம் அனுப்பியிருந்தீங்க, நல்லா வந்துச்சு அப்படின்னு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது கேசரி மாதிரியே தான் இருக்குது இது. Thank you for watching.